போயிட்ட உடனே நான் அந்த மாதிரி வந்து சொன்னேன். பட் என்னைக்குமே சினிமாவை ரசிக்கிற ஒவ்வொருத்தரோட வயசும் சரி ரத்தமும் சரி அந்த இளமை எப்பவுமே வந்து இருக்கும். உங்களோட தலைமையில இன்னும் வந்து சிறப்பா இது செயல்பட போகுதுன்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா இவரை பத்தி சொல்லணும்னா இவரை பத்தி என்னங்க சொல்றது, ஏன்னா பெண்களை பார்த்தாதான் வந்து ஐயோ கண்ணு பேசுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு படத்துலயும் இவரோட கண்ணு காதல் பேசும், வீரம் பேசும், எல்லா இமோஷன்ஸையும் பேசும். அந்த கண்ணை பார்த்தாலே போதும் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்வே ஆயிடும். ஸோ இவர் கண்ணை பார்த்தா மனசு ரக்க கட்டி பறக்கும், திரையில ஒரு நொடி வந்து நின்னாலே விசில் பறக்கும், நடிப்புல தீ பறக்கும். தமிழ்நாட்டு மக்களின் செல்வன், எங்கள் கதாநாயகன் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப திளைச்சி போயிருக்கேன் மகிழ்ச்சியில். உள்ள எல்லோரும் ரொம்ப நன்றி. இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் ஒரு 7:38 வெற்றி சார் ஃபோன் பண்ணார். சேது எல்லா டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. படத்தோட ரிசல்ட் யூஎஸில் வந்துட்டுருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நான் கடைசியாக எப்போ இந்த மாதிரி கால் ரிசீவ் பண்ணேன்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அவருடைய இந்த படம், இந்த படத்தை பற்றி எந்த ஃப்ரேமு அப்புறம் நீங்கள் மேக்கிங் வீடியோ இப்படின்னு எதை பார்த்தாலுமே சரி, எனக்கு பிரதானமாக தெரியுது வெற்றி சார் தான். இது வந்து அவருக்கு பட்டர் தடவுறதுக்காக இல்லை. நீங்கள் மேக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவருடைய உழைப்பு என்னென்னு, செட்டோட எனர்ஜி என்னென்னு. இந்த கடைசியில் எப்பிலாக் பார்த்துருப்பீங்க. எப்பிலாக் பார்க்கும்போது அவர் ரொம்ப பரபரந்தார். எப்பவுமே வந்து நான் ஒரு களிமண் மாதிரி தான் போவேன். இது சொந்த செல்ஃப் டப்பா இல்லை, அப்படி எடுத்துக்காதீங்க. களிமண் மாதிரி தான் போவேன். ஏன்னா என்னோடய இயக்குனர்கிட்ட இருந்து நான் என்னெல்லாம் வாங்கிக்கிறேன், அவர் பேசுகிற வார்த்தை என்ன, அவர் பேசாத வார்த்தை என்ன, எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அவர்கிட்ட இருந்து என்ன எனர்ஜி வருது. ஏன்னா ஒரு கதையை அவங்க எவ்வளோ தூரம் கிரகிச்சுக்கிறாங்க, அதை எவ்வளோ தூரம் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறாங்கிறது எல்லாமே வார்த்தையில் கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மொழி என்பது ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி உணர்வுகள் தான் நிறைஞ்சது, மனுஷன் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, அதை கம்யூனிகேட் பண்ண தான் மொழியை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இவர் சொல்லாத வார்த்தைகளை ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து எப்படி வாங்குறது எனக்கு தெரியாது. ஸோ அவர் பிஹேவியர்லேருந்து தான் புரிஞ்சுப்பேன். அந்த வாத்தியாருக்கும் சுனில் மேனனுக்குமான காட்சியில் அவர் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தபோது எனக்கு அந்த சீனை டெலிவரி பண்ண முடியல. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் ரொம்ப பரபரன்னு இருக்கீங்க சார், என்னால் அந்த எனர்ஜி எனக்கு ரியாக்ட் ஆகுது சார், பவுன்ஸ் பேக் ஆகுது சார், கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அதுக்கப்புறம் அவருடைய நிதானத்தின் வழியாக தான் நான் ஹேண்டில் பண்ணேன் அந்த சீனை. அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது அவர் ஒன்று பண்ணது வந்து அவரோட பாடி ஸ்ட்ரக்சருக்கும் அது வந்து ரொம்ப ஆம்பளத்தனமாக இருந்தது. நான் பண்ணதுங்கிறது நான் எனர்ஜியை விட்டுருங்க, அந்த அந்த ப்ரெசன்டேஷனோட அவரோட ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கும் அதில் ஒரு பெரிய கம்பீரம் இருந்தது. நான் ஒரு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணேன், எனக்குள்ளே இருந்து என்ன வந்தது அந்த ப்ரெசன் அதை பார்த்து நான் முதல்ல பயந்துட்டேன். நான் ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படி தான் இருந்தது. அது இத்தனை பர்சன்ட் பண்ணேன் அத்தனை பர்சன்ட் பண்ணேன்னு சொல்கிற அளவுகள்லாம் வந்து ஆர்ட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவர்கிட்ட வந்து எடுத்து தான் அதை ப்ரெசென்ட் பண்ணது. ஒரு ஒரு சீனை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான எனர்ஜியோட மொத்த தொடக்கமாகவே அவர் தான் இருப்பார். இந்த படத்தின் பெருவெடிப்பு அவர் சிந்தனையிலிருந்து தான் தொடங்குச்சு. இந்த படத்தின் டப்பிங்கு, இந்த படத்தோட மேக்கிங்கு, இது ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக வரதாக இருந்தபோது இதோட ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பின ஃபுட்டேஜஸ்ஸு அதை பற்றின அவர் என்ன நான் பேசி அவர்கிட்ட பேச முடிஞ்சது. அப்புறம் முத முதல்ல ஷூட்டு போகும்போது அவர் சொன்னார், சேது நான் நல்ல டைரக்டரான்னு தெரியாது சேது, ஆனால் நல்ல டெய்லர் தச்சு கொடுத்துருவேன், கவலைப்படாது அப்படின்னா. இதெல்லாம் இவருடைய எப்பயுமே வந்து யானைகள் பணிவாக இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தார். அவருடைய அறிவும் அவருடைய சிந்தனையும் அவருடைய போக்கும் அவருடைய நாடு அவர் நடந்து கொள்வதும் மற்றவர்கள் பார்க்குற விதமும் சரி, தேவையில்லாத ஒரு பிஹேவியர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அவரோட அப்சர்வேஷன் குவாலிட்டி வந்து நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். நான் வந்து ரொம்ப பிரமிச்சும் பார்க்குறேன். அவர் கிரகிக்க தன்மையும் சரி, அவரோட ஞாபக சக்தியும் சரி. நல்ல வேலை நான் பொண்ணாக இல்லை, இல்லாட்டி அவரை உசார் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பேசுகிற எதுவுமே அவரை பார்க்காம ஏன் பேசுகிறேன்னா கூச்சமாயிடுவேன் எனக்கு. அதனால் ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது அதெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா எப்போ பேசினாலுமே சரி, அது வந்து ஒருவேளை சரக்கு அடிச்சுட்டு போதையில் பேசினாலும் மரியாதையாக தான் பேசுவேன் அவர்கிட்ட. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஸோ மச்.
நான் சிந்தனை நிலை தடுமாறாம் அவரிடம் மரியாதை நிலை தடுமாறியதில்லை நான். ஸோ கஷ்டம், ஆமாம், ஷூட்டிங்கில் லொக்கேஷன் கஷ்டத்தை எப்படின் என்ன கஷ்டமாக எப்பயுமே பார்க்கறதில்ல. ஏன்னா சீனை ப்ரெசன்ட் பண்ணுறது தான் கஷ்டமே ஒழிய லொக்கேஷன்ஸ் ஏறி இறங்கிறது அதெல்லாம் வந்து அது அந்த வேலை டிமாண்ட் பண்ணுது. இல்லாட்டி ஏதாவது ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கலாம். பட் ஒரு ஒரு ஜாக்ரஃபியை க்ரியேட் பண்ணி ஒரு கதையை சொல்லி இவ்வளோ பேரை ரசிக்க வைக்கிறது, இவ்வளோ பேரை உள்ளே கூட்டிகிட்டு வர்றது, அது காலம் தாண்டி மொழி தாண்டி மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது, யாரோ ஒருத்தருக்கு ஒரு சிந்தனையை உருவாக்குறதுங்கிறது, ஒரு பொரிய உருவாக்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான செயல் இல்லை. அந்த செயல்லாம் உயர்ந்தது, அந்த செயலின் சிந்தனையின் தொடக்கம் அவர்கிட்டனு வந்தது. அது அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். எனக்கு இன்னமும் அவர்கிட்ட கேட்குற நிறைய கேள்விகள் இருக்குது, ஆச்சரியங்கள் இருக்குது. நான் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அது ரெடியாகிட்டு இருக்கும்போது சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே உணவை பரிமாறி இதோட சுவையை பரிசோதித்து சொல்லுங்கன்னு சொல்கிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது வெகு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது, அதை நான் வெகு சிலர்கிட்ட மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு அற்புதமான இயக்குனர் வெற்றி சார் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது படம் ரெடியாகிட்டு இருக்கும்போது சொல்லுங்கள் சேது உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு. ஏன்னா அவர் நிறையா வாசிச்சிருக்கார், நான் வாசிக்கிறதுலாம் இல்லை. என் மண்டையில் என்ன தோணுதோ நான் என்னோடய இன்டர்ப்ரிட்டேஷனில் வாழ்க்கையும் சக மனுஷனையும் எல்லாரையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது அது அவ்வளோதான் நான். ஸோ நிறைய வாசித்து அதை பற்றின தெளிவாக அறிவு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எதுக்கு இருக்கிறவனுடைய வாசிப்பு தன்மை என்ன, அவன் நுனிப்புல் மெய்கிறவனா இல்லை கொஞ்சம் ஆழமாக இருக்கிறவனா அப்படின்ற தன்மையெல்லாம் ரொம்ப அழகாக ஈஸியாக அவருக்கு தெரியக்கூடிய இடத்துல இருந்தாலுமே நான் மேலே நீ கீழேன்னு படத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தன் இவன் மேலே இவன் கீழே அவன் அதுக்கும் கீழே அப்படிங்கிற அது வந்து அவர் எந்த ஆளையும் அப்படி நடத்தி நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக ஃபீட் பண்ணுவார், சந்தேகங்களை கேட்கலாம். நான் எப்பயுமே என்னுடைய இயக்குநர்கள்ட்ட நான் கேட்குற கேள்விகளும் சந்தேகங்களும் வந்து ஐயா என் கேள்வியின் வழியாக தெரிஞ்சுக்கோங்க இந்த முட்டாளோட மூலையில் என்ன இருக்குன்னு, அது வழியாக தெரிஞ்சுதான் நான் நாயா மாடா குரங்கா எதுன்னு தெரியும் உங்களுக்கு, என்னை மேய்க்கிறது வசதியாக இருக்கும். ஸோ என் கேள்விகள் என்பது நான் யார் என்பது ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு தானே ஒழிய நான் யாருன்னு காட்டிக்கிறதுக்கான எப்பயுமே என்னோடய கேள்விகள் இருக்காது. ஏன்னா எனக்கு தெரியாது, அது அதை பற்றின அறிவு கிடையாது. அதனால் அதை ப்ரெசன்ட் பண்ணும்போது நான் என்ன யாருன்னு ப்ரெசன்ட் பண்ணிக்கிறதான் கேள்வி கேட்பேன். ஸோ அது மாதிரி நிறையா அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் நிறையா வாசித்து இது எவ்வளோ ப்ரெசன்ட் பண்ணலாங்கிற ஒரு கணக்கு போட்டு ஒரு 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 நூறு ஒரு ஒரு நூறு பக்கம் படிச்சிருந்தாருன்னா அந்த நூறு பக்கத்தை ஒரு பத்து லைனில் எழுதுறாரு. அந்த பத்து லைனில் எனக்கு ஒரு கேள்வி வரும்போது தெரிஞ்சிடும் இவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு எவ்வளோ தெரியலங்கிறத வச்சு. பட் ஆனால் அதை நான் அதன் வழியாக தான் நான் அவரோட பேச முடியும். ஏன்னா வேறு எந்த வழியாகவும் நாங்கள் பேசிக்க முடியாது இல்லையா. ஸோ என் கேள்விகள் சந்தேகங்கள் வழியாக அவர் சொல்கிற பதிலின் வழியாக அவர் கண்ணு போகிறது மூலமாக அவர் தாடி சொறியது வழியாக இதெல்லாம் பேசுகிறாரான்னு பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் இதோட பிரதானமாக இருந்தது. ஸோ அதன் வழியாக முடிஞ்ச அளவு கர்விச்சு இந்த வாத்தியார் பிரசம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட விமர்சனம் பற்றி நான் சில பேர் பேசும்போது பார்த்தபோது, அதாவது பப்ளிக் ரிவ்யூ பார்க்கும்போது விஜய் சேதுபதி தனியாகவும் வாத்தியாரை தனியாகவும் மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துது. ஸோ நிச்சயமாக அந்த வாத்தியார் நான் இல்லை, எனக்கு அந்த அறிவும் கிடையாது. அந்த வாத்தியார் என்பது திரு வெற்றிமாறன் அவர்கள் தான். அவர் எத்தனை வாத்தியார்களை பார்த்து எத்தனை வாத்தியார்களை கிரகிச்சு அவர்களின் பற்றிய அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய புஸ்தங்களை வாசித்து அதுக்குள்ளே இருக்க ஆழமான அறிவை எடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளோ ப்ரெசன்ட் பண்ணலாம் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிற கணக்கு போட்டு ப்ரெசன்ட் பண்ணது அவர். ஸோ வெறும் நான் மைக்கும் இல்லை ஸ்பீக்கரும் இல்லை, ரெண்டுமே அவர் தான். ஸோ சாரி, நான் வெறும் ஸ்பீக்கர் மைக்கு மாதிரி தான், அது பின்னாடி இந்த சிந்தனை தான் அவரோட தான் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தீங்க. நான் எப்பவுமே நம்புவேன் எல்லாத்தின் மேலும் சந்தேகம் எழுப்புவது மிக நல்லது, அது நமக்கு ரொம்ப நல்லது. சந்தேகங்கிறது அதை அனலைஸ் பண்ண வைக்கிது. அப்படிப்பட்ட அறிவு தான் வெறும் சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே ஏசியில் இருந்துட்டு போனால் அப்படியே போயிடும், அது சூரிய வெளிச்சில் உடம்பு படும்போது தான் அது நமக்கான சத்தாக மாறுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு வந்து நமக்கான அறிவுக்கான சிந்தனைக்கான சத்தாக மாறுதுன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்சதன் மூலமாகவும் இந்த படத்தை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அவர் வேலை செஞ்சதன் மூலமாகவும் நான் நிறையா சூரிய ஒளியில் நின்று போல் நினச்சேன் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எல்ரட் குமார் சார், பத்தாவது நாள் என்னமோ அந்த ட்ரெயின் சீக்வன்ஸை ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. அந்த பத்தாவது நாள் ஒரு ப்ரொடியூசர் சந்தோஷமாக இருந்தது நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு எதுவும் மனநில சரியில்லையோன்னு தோண வச்சிருக்கேன். ஏன்னா படத்தை எத்தனை வருஷமாக எடுக்கிறது, நான் கேட்குறேன். நான் வந்து பாம்பே போனேன் சார், நான்
போயிட்டு வந்துட்டுமா சார்னு கேட்டேன். இல்லை சேது, நீங்கள் திரும்பி வந்தால் எழுதி எழுதி எடுத்துகிட்டே இருப்பேன், நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டாப்புல. இப்படி ஒருத்தர் படம் எடுத்துகிட்ருக்காரு, ஒரு ப்ரொடியூசர் வந்து அங்கே உட்காந்து நான் வரேன் நான், அது பத்தாம் நாள் என்னமோ அது நடக்கு, நான் எட்டாம் நாள் ஒம்பது நாள் பத்தாம் நாள் தெரில. ஆனால் சார் வந்து சீரியஸாக அது அடுத்து அந்த கோரியோகிராஃபர் இருக்கார், இவர்கிட்ட பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் சார், ட்ரெய்லர் காமிச்சார் சார், பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி உசியில் இருந்தார். அவருடைய அந்த சந்தோஷத்துக்கு முக்கியமானாக்கும் திரும்பியும் வெற்றி சார் தான். ஏன்னா அவர் சொல்லுவார், என்ன படம் வேணால் எடுக்கலாம், எந்த கருத்தை வேணால் மக்களுக்கு சொல்லலாம், ஆனால் பணம் போடுகிறவருக்கு பணம் திருப்பி வரணும், அது ரொம்ப முக்கியமானது. ஒரு படம் வந்து ஒரு இன்வெஸ்டர் சும்மா நம்ம மனசில் இருக்கிறது, ஆமாம் என்ன வேணால் எடுக்க ட்ரை பண்ணலாம், பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வந்து சேரணுங்கிறத மிகப்பெரிய பொறுப்போடு தான் அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வேலை செய்கிறார். சில சமயம் என்ன எட்டு நாள் என்ன கூட்டு போய் அறுபது நாள் எடுக்கிறாங்கன்னா அப்போ நினச்சலாம் எழுதுறாரா, அப்போ எழுதலாம் எடுக்கிறாரா, எழுதுற அடுத்த எழுத்தெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், எல்லாமே கேள்வி தான். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையில் என்ன இருக்குன்னா இதை சொல்ல போகிறேன், ஆனால் இவர் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்காரு, இவருக்கு உண்டானது போய் சேரணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு படம் இருக்கணுங்கிறதையும் ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் கணக்கு போட்டு கடைசியில் ஒரு 15 இருந்தாலும் அவர் டப்பிங் தேட்டெலாம் தூங்கிட்டாங்க, ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. அவர் வந்து தேடிக்கிட்டே இருந்தார் ஒப்பீனியன், எல்லாத்தையும் கேட்பார் ஒப்பீனியன், ஆனால் அவர் ரொம்ப தெளிவானால் தனக்கு என்ன வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் நான் வந்து எதையாவது சொல்லி அவரை குழப்பிடணும், நான் என்ன வேணால் சொல்லலாம், பிரச்சனை இல்லை, யார் நான் சொல்லலாம், சூரி சொல்லலாம், படத்தில் நடித்து யாருக்கு வேணால் தோணுச்சுன்னா அவர் கேட்டால் தான் நீங்கள் சொல்லலாம் அவர்கிட்ட. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸில் தனக்கு என்ன வேணுங்கிற ரொம்ப தெளிவாக இருப்பார். சார், இந்த படத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னா முக்கியமான காரணம் நீங்கள் சார், ரொம்ப நன்றி சார். ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு மிகப்பெரிய நன்றி, அந்த செண்பகமுத்து சார் ரொம்ப நன்றி, அந்த ட்விட் வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு, ரொம்ப நன்றி சார், தேங்க் யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் அவரை சின்ன பையன் சொன்னதோடு நிப்பாட்டிருக்கலாம், அதுக்கு விளக்கம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் சார், இல்லாமல் சார், ரியலி யூ லுக் யங் சார், ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்கள் மேடைக்காரலாம் இல்லை சார், நீங்கள் வந்தது நடந்தது இந்த இப்போ கை கட்டுறது ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்குது சார், ஐ லைக் இட் சார். அப்புறம் இவனை பற்றி சொல்லாமல், சூரி வந்து வெண்ணிலா கப்பில் நடிக்கும்போது ரெண்டு பேரும் சைதாப்பேட்டை கிரவுண்டில் நைட் ஷூட் போயிட்டுருக்கோம், ரெண்டு பேரும் ஃபுட் ஓப்பில் ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டில். அப்போ ஆரம்பித்தது அவனுக்கு எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ வரைக்குமே அது நாங்கள் அதிகமாக கூடி கொஞ்சம் குழாவிக்கிட்டதும் இல்லை, வெட்டிக்கிட்டதும் இல்லை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததும் இல்லை, எனக்கு தோன்றதெல்லாம் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேச முடியும், தேங்க்ஸ்ண்ணே, எனக்கு தோன்றதெல்லாம் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசவும் முடியும், அந்த உரிமை இருந்தது. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா இப்படியே இருக்காதம்மா மூளை, ஒரே ஒரு சீனில் என்ன காமெடி இருக்குதுன்னு தேடுறதுலேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமாம்மா, நமக்கு இன்னும் நிறைய அறிவு இருக்குது, உன்னுடைய முகம் நம்ம ஊர் முகம் பிரசன்ட் பண்ணலாண்டா அப்படின்னு நான் சொல்லிட்டுருப்பேன். அவனுக்கு இப்படி ஒரு இவள் நடந்ததும், அதை மக்கள் ஏற்றுக்கிட்டதும், அதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணதும், இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவன் ஏன்னா அது ஆக்சுவலாக ஒரு ஆக்டரோட ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஏன்னா இந்த இடத்துல இருந்து நான் சரியாக சொல்லணும்னா எனக்கு தப்புன்னு எனக்கு சொல்லு, நீ இப்போ நான் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு காமெடியாக இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் இருந்துட்டு திரும்பி இந்த ஒரு ஜம்ப் அடித்தா இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா நம்ம லைஃப் என்னவாகும், இதில் எங்கேயாவது காமெடி போட்டலாமா, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த வண்டி மாடும் விவசாய நிலம் சொல்லுவாங்களே, வீட்டிலேருந்து கிளம்பி விட்டா போய் விவசாயம் போவோம், அங்கேருந்து பற்றி விட்டிங்கன்னா அது பாட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி போய் போய் பழக்கிற மாதிரி மூளை ஒரு ஒரு பகுதியில் சிந்திச்சு பழகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தான் தயாராகும், ஒவ்வொரு முறையும் அதுக்கு தான் தயாராகும். இப்போ இந்த மாதிரி வரும்போது ஆமாம் வெற்றி சார் இருக்கார், அவர் சொல்கிறத செய்யலான்னு இருக்கும், செய்யும்போது இன்செக்யூரிட்டி இல்லாமல் செஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது, கொஞ்ச நாளாக ஆயிருக்கும் அதுக்குள்ளே வந்து உட்காரதுக்கு அப்படின்னு ஆயிருக்கும், அது 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 அவ்வளோ பெரிய ப்ரெஷர், அது அது ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து பெரிய ப்ரெஷர், நம்ம என்னவா எடுத்துப்பாங்க, ஏன்னா சூரி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து வரவங்களை எப்படி சிரிக்க வைக்கலாம் என்ன பண்ணலான்னு ஒரு கணக்கு போட்டால் பல வருஷமாக ஒரு 10-12 வருஷமாக ஒரு படம் பண்ணியிருப்பாப்புல, திடீர்னு இதுக்குள்ளே நகர்த்தி கொண்டு வருதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, அதை சூரி ரொம்ப சின்சியராகவும் வெற்றி சார் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு இது சரியாக இருக்கும் என்னவானாலும் பரவாயில்லன்னு அவர் ஸ்டெப் வச்சு முன்னாடி வச்சது, அவனுடைய மனசில் இருந்த பல போராட்டங்களை கடந்து வந்து இந்த நாளுக்காக அவன் எவ்வளோ காத்துக்கிட்டு இருந்திருப்பான்னு என்னால் உணர முடியுது. ஸோ இந்த வெற்றி உனக்கான வெற்றி, இது இதை வந்து அது வெற்றி சார் கொடுத்த வெற்றி வேறு, பத்திரமா வச்சுக்கோமா. ஆனால் இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தும் கூட, தேவையில்லாமல் நமக்கு ரெண்டு காது தானே இருக்கு இல்லையா, மண்டபுள்ளாக காது முளைச்ச மாதிரி சுற்றி எல்லாமே பேசுவானுங்க, ஸோ ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது, என்னெல்லாம் கேட்குறோன்னு இருக்குது, யார்கிட்ட கேட்குறோன்னு இருக்குது, அதை அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுறது உன் வாழ்க்கைக்கு நல்லது, வாழ்த்துக்கலாம் உனக்கு. மற்றபடி பவானி நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க, நான் ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன், பவானியோட நான் காப்பியர் அனசிங்க நடித்தேன்,
அதான் ஃபஸ்ட் படம். ஒரு சீன் அடிக்கும்போது நான் வந்து எனக்கு சில ஒப்பீனியன் இருந்தது, நான் எனக்கு தங்கச்சியாக நடித்தாங்க, நான் சொல்லாமல் ஆனமானதேன், என் மூஞ்சியில் என்கிட்ட வேறு ஐடியாஸ் இருக்குன்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அதுவாக வந்து சார் நீங்கள் ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சார்னு கேட்டு அப்புறம் அந்த சீனை டெவலப் பண்ணி நாங்கள் நடித்தோம். ஸோ தன் வேலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சரியாக பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வம் இல்லை, ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பவானி. இந்த படத்தில் நான் வந்து ப்ரிவியூ நாங்கள் டப்பிங் தேட்டர்லாம் பார்த்தேன், பார்த்து முடிச்சு சொன்னேன், இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க பவானி, அப்புறம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, பேசுகிற ஆக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த சிட்டியில் வளர்ந்த பொண்ணு மாதிரியே தெரியல சார் நான் சார்கிட்ட சொல்லிட்டுருந்தேன். பிரமாதமான ஒரு பவானி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஆரியன் வெல்ராஜ், ஐ லவ் யூ வெல்ராஜ். நம்ம செகண்ட் பார்ட் வரும்போது தெரியும் இந்த கார்டு வந்து வேல்ராஜோட கண்ட்ரோலில் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது வந்து அவர் எப்படி வேலை பார்த்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அந்த காட்டின் அரசன் வேல்ராஜ் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காரு. ஸோ அப்புறம் பாலா, சேத்தன் சார், வேறு யாரும் மூணா ரமேஷனா, அந்த சந்துருவா நடித்த நம்ம ஏட்டா நடித்தவர், அப்புறம் சாரோட அசன்ஸ், எல்லாருடைய வேலையும் மிகப்பெரிய வேலை. நான்லாம் நினச்சேன் கண்டிப்பாக பாம்பு கடிச்சு எடுத்து போயிடும்லாம் நினச்சேன்ப்பா, அது சாப்பிட்ட சொன்னாங்க, ஏன்னா காட்டில் ஒரு வெள்ளை கலர் நாகரெலாம் சொன்னாங்க, நைட்லாம் ஷூட் பண்ணிட்டுருந்தோம், நான் கண்டிப்பாக பாம்பு கடிச்சிருந்தா நினச்சேன் நான், எப்படியோ தப்பிச்சிட்டேன் சார் நான். ஆனால் ஒரு அற்புதமான அனுபவம். நான் ராஜமேனன் சார் இப்போயும் சொல்கிறேன் சார், நீங்கள் மேடையில் பேசினா வந்து பிரமாதம் சார், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் ஆரம்பிச்சு, யுவர் ஸ்யூட் ஸ்வீட் சார், க்யூட் சார், உங்கள் தமிழும் ரொம்ப நல்லா இருந்தது சார், நீங்கள் இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன் சார் உங்களை, தேங்க்யூ ஸோ மச். இந்த கேரக்டரை இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு அவர் யோசிச்சு நீங்கள் உள்ளே வந்து அதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தேன் உங்களை, ஏன் தெரியல, அது ஏதோ நம்ம குழந்தை ஃபஸ்ட்டு எல்கேஜியில் சேர்க்குற மாதிரி இருந்தது சார், இட் வாஸ் வெரி நைஸ். ஆரியன் தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. முக்கியமாக சார் வந்து வெற்றி சார் படம் ரிலீஸ் அன்றைக்கி சொன்னார், நம்முடைய மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கையும் அவனுடைய மொழியும் பிரதிபலிக்கிற படத்தை அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க கொண்டாட தவறுறது இல்லைங்க, அப்படி கொடுத்த இந்த மக்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக என்னுடைய ஞாபகத்தில் ஒரு கல்வெட்டில் பொறிச்ச அனுபவமாக கண்டிப்பாக இருக்கும், இதை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி, வந்திருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.